சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 14/6/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 10 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தில் நீங்கள் வந்து பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற கால்நடைகளுக்கு நம்ம வந்து கயிறுகள் மாற்றி வைக்கிறது, குடல் புழு நீக்கம் அதாவது தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறது, இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோமுங்க. வண்டி ஏற்றும் போதும் தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாமே புதுசு தான் வருங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஷோ குவாலிட்டியான 13-14 மாதங்களான நல்ல ரெட்டநாடி உடம்புங்க, நல்ல பால் வர்க்கம், அதே மாதிரி திமில் நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு, தரமான காங்கேயம் கிடாரி கன்றுங்க. கன்றுனுடைய விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. கன்று வந்து நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல பெருங்கூட்டு மாடாக நாளைக்கு வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு கன்று. கன்று வந்து உடம்பில் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க. திமில் நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு. ஒரு கன்று காங்கேயத்தில் வளர்த்தினாலும் எல்லா பொறுப்புகளோடும் இருக்கணும். கூடுதலாக அது பால் வர்க்கமான கண்ணாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மடி சுருக்கம் வந்து 2-3 சுருக்கம் நல்ல தெளிவாக இருக்குங்க. நல்ல நரம்பு தார, அதே மாதிரி காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க, தொப்புள் இறக்கம், புறவு ஏத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ஒரு கண்ணாக இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல அச்சில் விழுந்த மாதிரி தெளிவான காங்கேயம் கிடாரி கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல கால் ஊக்கத்தில் தெளிவான கிடாரி கன்று. விற்பனை விலை 26,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நாள்தோறும் நம்ம போடுற விற்பனை பதிவுகளுக்கு தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம், விலை நிர்ணயம் நம்ம குறிப்பிட்டுறோமுங்க. பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம் எல்லாமே தெளிவுபடுத்திடுறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 16 மாதங்களான சுழி சுத்தமான லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்கக்கூடிய நல்ல நிறக்கால் அதாவது இரத்த செவலை நிறத்தில் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு உடம்பில் வரக்கூடிய வெள்ளாரக்கொம்பு செவலை கிடாரிங்க. நல்ல தரம்ங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் கிடையாதுங்க. நல்ல நெட்டுப்போக்குங்க. ஒரு கிடாரி வளர்த்தினாலும் நல்ல தரத்தில் நாளைக்கு மாடானால் நல்ல நெட்டுப்போக்காக பெருங்கூட்டு மாடாக வரணும். நல்ல சுழிகள் அதாவது லக்ஷ்மி சுழி, தாமணி சுழி இரண்டு சுழிகளுமே இந்த கிடாரிக்கு இருக்குதுங்க. நாளைக்கு முகம் வந்து எந்த இடத்துலையும் கழியாமல் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாடானாலும் இதே வெள்ளாரக்கொம்பு அமைப்பில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல நெட்டுப்போக்கில் நல்ல நிறக்காலில் தெளிவான மாடாக வந்து சேருங்க. பின்னாடி வால் பார்த்திங்கன்னா பெருவால் இல்லாமல் ரொம்ப சன்ன வாலுங்க. தாடை இறக்கம் கிடையாதுங்க. கொம்பு அமைப்பு தெளிவான கொம்பு அமைப்பு. கண்ணை வந்து நல்ல புறவு ஏற்றம். தாடை இறக்கம் கிடையாதுங்க. நல்ல அச்சில் விழுந்த மாதிரி தெளிவான கிடாரி கன்று. 16 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 6 மாதம் இருந்ததுன்னா சென்னை பருவத்துக்கு வந்துடும். நம்ம நல்ல தரமான காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. தரத்துக்கு அருமையான கிடாரிங்க. நாளைக்கு மாடானாலும் தெளிவாக இருக்கும். லக்ஷ்மி தாமணி சுழி இரண்டு சுழிகளும் இந்த கிடாரிக்கு இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. தாமணி சுழி இருந்ததுன்னா மென்மேலும் நம்ம தோட்டத்தில் பட்டி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமணி அப்படிங்கிறது கட்டுத்தரை மாடு கட்டுற தொழுவத்தை குறிக்குங்க. தாமணி சொல்லி இருந்தால் மென்மேலும் அது மாடுகளை கூட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. அதனால் உங்களுக்கு நல்ல தரத்தில் நல்ல சுழியோட தெளிவான செவலை கிடாரிக்கன்று இன்னொரு 6 மாதத்தில் சென்னைக்கு வர்ற மாதிரி இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே சமயம் நல்ல மேய்ச்சல் இருந்ததுன்னா நீங்கள் இதற்காக தனியாக செலவு பண்ணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாதுங்க. காலைல கொண்டு போய் மேய்ச்சல் கட்டிட்டு வர்றோம், சாயங்காலம் வந்து பிடிச்சி வந்து நம்ம பசனி காட்டினா கூட போதுங்க. கிடாரியெல்லாம் வந்து காங்கேயம் மாட்டுக்கு வந்து எல்லா நேரமும் நம்ம தவிடு காட்டி தான் வச்சுருக்கணுங்கிறது இல்லைங்க. நம்மளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மேய்ச்சல் இல்லாத இடம்ங்க. அதனால் நம்ம தவிடு வந்து 2 நேரம் குறிப்பிட்ட அளவு போடுறோம். மேய்ச்சல் நல்லா இருக்குதுன்னா அதுவே போதுமானதுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக வந்து காங்கேயம் சுற்றுவட்டாரம், தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடுகள் மேய்ச்சலுக்காகவே குரங்காடுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த குரங்காடுகளில் இருக்கிற பிள்ளையுமே வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாடுகளினுடைய ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4 மீத்து பால் மயிலை மாடுங்க. அதாவது காங்கேயத்தில் மயிலை, காரி, செவலை, குரா, காராம்பாசுங்கிறது 5 நிறம்ங்க.
மயிலையில் பால் மயில கற்கா மயில கரம்பை இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைசனை ஆனாலும் எப்பவுமே வந்து அந்த பால் மயிலையிலே இருக்குங்க. மாடு இப்போ வந்து போட்டிருக்கிறது நாலாவது ஈத்துங்க. காலை கன்று இனி 90 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கண்ணு வந்து நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க. கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மடியில் 3 லிட்டர் பால் குறையாதுங்க. 1.5 கறந்துட்டு விட்டோம்னா கண்ணை தரமாக வளர்த்த முடியுங்க. மாட்டிற்கு இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க. நல்ல தரமான மாடு நாலாவது ஈத்துங்க. பால் மயிலை காலக்கண்ணுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் மயிலை நேரத்தில் தான் காலக்கண்ணாக வருங்க. காலக்கண்ணுக்கு வந்து 90 நாள் ஆகுதுங்க. மாடு நல்ல குணவனத்தில் அருமையான மாடு. உங்களுக்கு கறவைக்கும் வேணும், கண்ணு நல்ல தரமான காலக்கண்ணாக இருக்கணும், மாடும் நல்ல பால் மயிலை நேரத்தில் இருக்கணும், மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்கணும், பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கண்ணு நல்ல அச்சல் உழுந்த மாதிரி தெளிவான காலக்கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா தொப்புள்ள இறக்கம் இல்லை, குறைப்பழுது இல்லை, எந்த குறைபாடும் மாடு கண்ணு ரெண்டுக்குமே கிடையாதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நீங்கள் பால் கறந்துட்டு காலக்கண்ணை தனியாக வச்சிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. மாடை நீங்கள் செனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாட்டுக்கு மாதிரி நல்ல மாடை மிச்சம் பண்ணிக்கலாம். நிறக்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் மேலிலே தான் இருக்குங்க. இளம் கறவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2-2 கறக்கலாம். ஆனால் மாட்டினுடைய உரிமையாளர் கண்ணை நல்லா வச்சுருக்கணுங்கிறக்காக 1.5 கறந்துட்டு மீதி வந்து கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு பிறந்த கிடாரிங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடு. ஆனால் இதற்கு போட்ட செனையூசி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் போட்டிருக்கிறாங்க. மாடு இதனுடைய தாய்மாடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. வேலைக்கு 2-2.5 கறக்குங்க. இது வந்து 6 பல்லுங்க, தலையீத்துங்க, நிறை செனையில் இருக்குது. இன்னும் கன்று ஈனுவதற்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாம், மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க. காங்கேயம் மாட்டிற்கு காங்கிரேஜ் செனையூசி மூலமாக பிறந்த தலையீத்து கிடாரிங்க. 4 பல்லிருந்து இப்போ தான் 6ம் பல் ஆகிருக்குதுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா நிறை சினை ஆகிடுச்சு. இன்னும் 10 நாளில் கன்று ஈனுங்க. நல்ல குணம்ங்க. தாய்மாடு வந்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. வாங்கி வளர்க்கணும், பால் தேவை தான் நமக்கு, விலை குறைவாக இருக்கணும் மாடு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நல்ல கறவை திறன் இருக்கிற மாதிரி லைனேஜ் மாடாக வேணும், பல்லு பாக்கியாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், பெண்கள் பிடிச்சிக்கணும், மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான காங்கேயம் மாடு, தாய் மாடு, அதற்கு காங்கிரேஜ் செனையூசி மூலமாக பிறந்த கிடாரிங்க. 4 பல்லிருந்து 6ம் பல் ஆகிருக்குதுங்க. நிறை சினையில் இருக்குது. 10 நாளில் கண்ணு போடுங்க. தலையீத்து முறையாக அடர்த்தியான வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1.5 இல்லைன்னா 2 லிட்டர் நல்லா கறக்கூடிய மாடு. நல்ல உடசலுங்க, நல்ல நெட்டுப்போக்கும் இருக்குதுங்க. அது வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க, பொறுமையாக இருக்குதுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கினோடனே நம்ம வந்து கயிறு மாற்றி சுழி பார்த்து பல் பார்த்து உடனே பதிவாக எடுக்கிறோங்க. அதனால் பொறுமையான கிடாரி தானுங்க. விலையும் குறைவான விலையில் தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 14 மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. 14 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல வெளார கொம்பில் குட்ட முகத்தில் தெளிவான கிடாரியாக வந்து சேரும், மாடாக வந்து சேருங்க. கண்ணு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான கண்ணுங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாடு தானுங்க. அவங்ககிட்ட போய் ஒரு கிடாரி கண்ணோட கொடுத்தோம்ங்க. அது வந்து இப்போது 2 பல் ஆகி 6 மாதம் சினை நிறைவில் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அதற்கு அடுத்த ஈத்து இந்த கண்ணை ஈனி இருக்குதுங்க. இது இதனுடைய அக்கா ரெண்டுமே நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் போட்டிருக்கிறோம். நல்ல மாடுங்க. அது பழைய வர்க்க மாட்டில் பால் வர்க்கமான மாடு. நல்ல குணத்திலே இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த தரமான கிடாரி கண்ணு. வயது 14 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழிகள் குறைப்பழுது எதுவும் கிடையாது. முதல் முறையாக காங்கேயம் கன்றுகள் வாங்குறவங்க நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நல்ல மேய்ச்சலுக்கு இருக்குது. ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் வந்து ஒரு சினைக்கு வந்துடணும். நாளைக்கு வளர்த்தினாலும் நல்ல அச்சல் உழுந்து நல்ல மாடாக வந்து சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா
தரமாக வந்து சேருங்க. நல்ல முகம்ங்க, முகம் பார்த்தீங்கன்னா நீளம் இல்லாமல் ஒரு ஜான் முகம். கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெளார் கொம்பில் தெளிவான அமைப்புங்க. அதே மாதிரி வயிறு தொங்கல் கிடையாதுங்க, தாடை வந்து இறக்கம் கிடையாது, வால் இறக்கம் இருக்குது, காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குது, பின்னாடி மடி சுருக்கம் தெளிவாக இருக்குதுங்க. எல்லா பொறுப்பும் இருக்கிற தரமான 14 மாதமான கிடாரி கன்றுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. 22,000 ரூபாய்ங்க. எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான கிடாரிங்க. ஏன்னா தாய்மாடு வந்து பழைய வர்க்க மாடு, அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க. தொடர்ந்து அதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்றுகள் தான் ஈனிகிட்டு இருக்குதுங்க. இதனுடைய அக்காவும் நம்ம அடுத்த பதிவில் தான் போட போகிறோம். ஒவ்வொரு மாடும் நல்ல தரத்துக்கு தெளிவாக வந்து சேருங்க. இப்போ இந்த கிடாரியே வந்து இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத வந்து என்னுடைய அக்காவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமுங்க. அதை வந்து நம்ம கொடுத்துட்ட மாடு தானுங்க. நல்லா வச்சுருந்தீங்கன்னா நல்ல வர்க்கமான மாடுங்க. நல்ல கறவை திறன்றக்கூடிய லைனேஜில் தான் இதெல்லாம் பிறந்திருக்குது. நல்ல கொம்பு தலையில் தெளிவாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2 பல் போட்ட சுழி சுத்தமான கழிப்பு சுழிகள் குறைப்பளவு எதுவும் இல்லாத 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு தரமான காங்கேயம் சினை மாடுங்க. இது இதனுடைய தங்கச்சி தான் இந்த வீடியோவில் முன்னாடி பார்க்குறதுங்க. அதனால் நல்ல தரமான கிடாரி, 2 பல்ல இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பளவு அப்படி எதுவும் கிடையாதுங்க. காம்புகள் வந்து மடி வந்து நல்ல தோல் மடி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காம்பு நல்ல இடைவெளிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பின்னாடி மடி இலக்கம்ங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்ங்க. நல்ல குணத்தில், நல்ல வால் இறக்கத்தில் எல்லா பொறுப்புகளையும் தெளிவாக இருக்குதுங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க. தலையீத்து மாடுகள் விரும்புகிறவங்க 2 பல்ல இருக்கணும், சினை உறுதியோடு இருக்கணும், நாட்டு கண் போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், கண் போட்டால் 4 காம்பில் பால் வரணும், சுழி சுத்தமாக இருக்கணும். இந்த உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கிடாரிங்க, நல்ல நெட்டுப்போக்கு, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பளது இது இல்லை, 6 மாதம் சினையும் உறுதியோடு இருக்குதுங்க, மடி வந்து தோல் மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பொறுப்புகள்லையும் இருக்கக்கூடிய தரமான கிடாரி. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு பால் வத்தும்போது ஒரு பல்லு பாக்கியில் நல்ல கிடாரியை தேர்வு செஞ்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம். ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம், விலை நிர்ணயம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோம்ங்க. வாங்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள். அதுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கான விளக்கம் தெளிவாக இருந்தால் தான் வாங்குறவங்களுக்கு அதுக்கான புரிதல் இருக்குங்கிறக்காக தான் நம்ம எங்கே வாங்குகிறோம் அதை பற்றின ஏதாவது விளக்கங்கள் என்னென்னலாம் நமக்கு தெரியுதோ அதை வந்து வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது சுழி சுத்தமான 2 மீத்து பல் கடைமுழைப்பில் இருக்கக்கூடிய மயிலை சினை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. கால் அணைக்காத மாடுங்க. மாடு 2வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 நாள் கால அவகாசம் இருக்குது. பல் வந்து கடைப்பல்ல இருக்குதுங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நல்ல மடிகால் சுத்தம், அதே சமயம் புறவு ஏத்தம்ங்க, வால் இறக்கம், நல்ல கொம்பு தலை, எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. நம்ம எந்த மாடுமே நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா முதல் 2 நாட்களுக்கு நம்ம கழுவ மாட்டோம்ங்க. முதல் நாள் மட்டும் பசுந்தீவனம் கொடுக்காம வைக்கோல் அல்லது வர சோளத்தட்டு கொடுத்துட்டு தவிடு கொஞ்சமாக போட்டு வைப்போம்ங்க. ஏன்னா வண்டியில் வரும்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கும். நம்ம வந்து அந்த டைமில் நல்ல பச்சை தீவனத்தை கொடுத்தோம் அப்படின்னம்னா ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டதுன்னா கழிச்சல் நிறையா வந்துடுங்க. அதற்காகத்தான் நம்ம அதை செய்கிறது இல்லைங்க. அதனால் மாடுகள் பார்த்தா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து காரணம் இது தானுங்க. மாடு 2வது ஈத்துங்க, பல்லு கடைப்பல்லுங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2:1 கறந்துருக்கிறாங்க. அதனால் தலையீத்து மாடுகள் மாட்டில் கால் அணைக்காமல் கறந்துருக்கிறாங்க. இது 2வது ஈத்து. மாடு வந்து நல்ல நரம்பு தார, காம்பு மடிகால் சுத்தம், தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. முதல் முறையாக காங்கை மாடு வாங்குறவங்க, நல்ல குணத்தில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பல்லும் சேராத மாடாக இருக்கணும், விலையும் நம்ம எதிர்பார்க்குற விலையில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க, ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 9 to 10 மாதங்களான சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க. சாகிவால் செனியூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. தாய் மாடு வந்து நல்ல கறவை திறந்திருக்கக்கூடிய லைனேஜ் மாடுங்க. அதற்கு பிறந்த கண்ணு, கண்ணுக்கு அதிகபட்சம் ஒரு 9 மாதங்கள் தான் வயது இருக்குங்க. பால் வர்க்கம்ங்க. தலையீட்டில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நேரம் 3 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 4 லிட்டருக்கு வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க. அடுத்தடுத்த ஈத்துக்களில் இன்னும் கூடுதலான கறவைக்கு நம்ம கொண்டு போக முடியுங்க. நம்ம வைக்கிற பராமரிப்பை பொறுத்து தான். கண்ணு நல்ல ரெட்டநாடி உடம்பில் அச்சில் உழுந்த மாதிரி தெளிவான கிடாரி கண்ணு. பின்னாடி மடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சுருக்கம், இப்போ இளங்கண்ணுக்கே அந்த மாதிரி ஒரு 9 மாத கண்ணுக்கே ஒரு 3 சுருக்கம் இருக்குங்க. நல்ல தொப்புல இருக்கும், நரம்பு தார கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் 8 பால் பற்களோட தெளிவாக இருக்கக்கூடிய சாகிவால் செனியூசின் மூலமாக பிறந்த கிடாரி கன்றுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. கண் எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். நேரில் வந்து பார்க்கணுனாலும் வந்து பார்க்கலாமுங்க. நம்ம யாருக்கும் வெளியூர்லேருந்து கூப்பிட்டாலோ, வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டாலோ, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டாலோ எல்லாத்துக்கும் ஒரே அணுகுமுறை தானுங்க. அட்வான்ஸ் பண்ணால் மாடு அவங்க வீட்டுக்கு வரும். அதே சமயம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் மாடுகள் கன்றுகளை ஏற்றி அவங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. ஏன்னா வண்டியில் வரும்போது வாகனங்கள் வந்து பாதுகாப்பாக கொண்டு வரணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்கிறதுக்காக தான். வெறும் அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு அது சென்னையாக இருந்தாலும் கன்னியாகுமரியாக இருந்தாலும் பக்கத்தூராக இருந்தாலும் அதே அணுகுமுறையில் தான் நம்ம மாடுகள் கன்றுகளை தொடர்ந்து அனுப்பிட்டு வர்றோங்க. தரமான பால் வர்க்கமான கிடாரி கண்ணு, விற்பனை விலை 20,000 ரூபாய். சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. முதல் முறையாக கன்றுகள் வாங்குறவங்க நல்ல பால் வர்க்கமான கண்ணாக வீட்டுக்கு வளர்த்திக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல புறவு ஏற்றத்தில், நல்ல கறவை திறன் இருக்கிற மாடாக பின்னால் வந்து சேருங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான வட இந்திய கன்றுகளையும் தேர்வு செய்யணுன்னாலும் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். தினமும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவும் அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு இரண்டையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 4 ஈத்து பெருங்கூட்டு இரட்டை திமிழில் இருக்கக்கூடிய பழைய வர்க்க செவலை செனை மாடுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க, ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பால், மடியில் குறையாதுங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு இருக்குங்க. இந்த 4 ஈத்து சினைமாட்டனுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 35 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. மாடு எல்லா பொறுப்புலேயும் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில், நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க. காங்கை மாடுகள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க பழையவருக்கு மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, அதே சமயம் வேலைக்கு ஒரு 2 லிட்டர் எதிர்பார்க்குறீங்க. இதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாடு பூர்த்தி பண்ணும். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. காங்கை கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. எந்த மாடுமே உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா 2 நாட்களுக்கு கழுவக்கூடாதுங்க. அதே சமயம் 2 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை போய் தொட்டு பார்க்கணும், நீவி பார்க்கணுங்கிறத 2 நாளைக்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க. மாடுகளை பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன குச்சி, அதிகபட்சம் ஒரு 2 அடி நீளமுள்ள ஒரு குச்சியை கையில் வச்சு மாடுகளை முதல் முறையாக நீங்கள் அணுகுனீங்கன்னா மாடுகளுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்குங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இயல்பாக பழகிக்கலாமுங்க. ஏன்னா எப்பவுமே மாடுகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரும்போது இதெல்லாம் நம்ம இயல்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தானுங்க. ஏன்னா நம்ம நாள்தோறும் புது மாடுகளை வந்து கையாண்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா மாடுகளுக்கும் நம்ம தொட்டு கயிறு மாற்றி எல்லா விஷயத்தையும் சுழி பல்லெல்லாம் செக் பண்ணி தான் பதிவுகளாக கொண்டு வர்றோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அப்படி குச்சி வைக்கிறது இல்லைங்க, குணமான மாடுகள் தான் நம்ம வாங்கிட்டு வர்றோம். இருந்தாலும் முதல் முறையாக வாங்குறவங்களாகட்டும், வேறு யார்கிட்ட மாடு வாங்குறவங்களாகட்டும், முதல் முறையாக ஒரு மாடு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா ஒரு 2 அடி நீளமுள்ள குச்சியை கையில் வச்சு அணுகிறது ரொம்ப நல்லது. போய் 2 நாளைக்கு தொட்டு பார்க்குறது, நீவி பார்க்குறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முதல் நாள் மட்டும் பசுந்தீவனம் கொடுக்காமல் வரத்தீவனம் கொடுத்துட்டு தவிடு கொஞ்சம் கம்மியாக போட்டு வைக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. கழிச்சல் இல்லாமல் இருந்துட்டால் சரிங்க. 1 நாள் 2 நாள் தீவனம் ரொம்ப கம்மியாக எடுத்து 3வது நாளும் தீவனம் தண்ணீர் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மூக்கு வந்து வேர்த்திருக்குதா அப்படின்னு பாருங்கள்.
அதே சமயம் வந்து காது தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு இருந்தாலோ ரொம்ப சூடாக இருந்தாலோ அது காய்ச்சலுக்கான அறிகுறிங்க. அதே சமயம் கண்ணுடைய கண் விழிக்கு கீழே இருக்கிற இதை கொஞ்சம் இழுத்து பாருங்கள். நார்மலான சிவப்பு நேரத்தில் இருந்தால் அது ரத்தோட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்ங்க. ரொம்ப வெளிரி போய் இருந்தது அப்படின்னா மாடு வந்து உடல் சோர்வில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம்ங்க. கால்நடை மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருந்ததுன்னா காய்ச்சல் மாத்திரை கொடுக்கலாம். தீவனம் தண்ணீர் கொஞ்சம் கம்மியாக எடுக்குதுன்னா லிவர் டானிக் தினமும் ஒரு 50 ml கொடுக்கலாங்க. அது கூடவே விட்டமின் டானிக்கு ஒரு 10 ml கலந்து தினமும் ஒரு 50 ல் இருந்து ஒரு 70 ml லிவர் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் கலந்து கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு மாடு ஒரு 4 நாள் 5 நாள்லேயும் நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துருவோங்க. அடுத்ததாக பதிவில் நீங்கள் பார்க்குறது 4 பல் பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை காளைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை, இனச்சேர்க்கை பயன்பாட்டில் இருக்குதுங்க. ஒரு நாளுக்கு நீங்கள் 4 மாடு கொண்டு வந்தாலும் இனச்சேர்க்கைக்கு 4 மாடுமே செனப்பிடிக்குங்க. அந்த மாதிரி நல்லா ஸ்பீடுங்க, காலை நல்லா நெட்டு போக்கு எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க, பாய்ச்சல் குணமும் இருக்குதுங்க. அதனால தான் 2 கேர் போட்டு நம்ம கட்டியிருக்கிறோம். எப்போவுமே 2 கேரில் கையாண்டுக்கிற மாதிரி இருந்தால் எந்த தொந்தரவும் கிடையாது. 2 கேர் போட்டால் அப்படி இழுத்துட்டு போகிறது கிடையாதுங்க. 1 கயிறில் வந்து கையாளுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயங்க. ஏன்னா மாடுகள் வந்துருச்சுன்னா அவ்வளோ வேகமாக இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான காலை தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்ங்க.